அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 3.99 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவர் பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 4 கோடி ரூபாய் யாருடையது என்று தொடர்ந்து அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த 4 கோடி ரூபாயுடன் பிடிபட்ட அந்த நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஊழியர்கள் சிக்கியிருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த பணம் அவருடைய பணம் என்ற கோணத்திலே அந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. புரசேவாக்கம் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஊழியர்கள் 3 பேரிடமிருந்து ₹4 கோடி பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 4 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரனிடம் தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. நேற்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறக்கும் படையினரால் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாம் பார்க்கின்றோம், 500 ரூபாய் கட்டுகள் கட்டுக்கட்டாக மேஜை மீது அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட வங்கியிலிருந்து அந்த பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய கவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது வங்கியிலிருந்து பணம் கொண்டு வந்தால் ஒரு கவர் ஒன்று மேலே ஒரு பேப்பர் ஒன்று போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுப்பார்கள். அந்த அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. இப்படி இந்த கட்டுக்கட்டாக பணம் ரயில் மூலமாக சென்னையிலிருந்து தென் மாநிலத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயிலிலே கடத்தி எடுத்து செல்ல முயற்சி செய்த போது அந்த நபர்கள் பிடித்து விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பணத்தை நீங்கள் எங்கு கொண்டு செல்கிறீர்கள், நீங்கள் முதலில் யார், எதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்கிறீர்கள், தேர்தல் நேரத்தில் ஒரு 50,000 ரூபாய் பணத்தை அதற்கு மேல் கொண்டு செல்வதற்கே அனுமதி கிடையாது, அதற்கு மேல் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உரிய ஆவணங்கள் வேண்டும், நீங்கள் இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு செல்கிறீர்கள், இதற்கு உரிய ஆவணம் இருக்கிறதா, எங்கிருந்து வருகிறீர்கள், யாரிடம் இந்த பணத்தை கொண்டு செல்கிறீர்கள் என கேட்ட போது அவர்கள் திரு திருவான முடித்திருக்கிறார்கள். முன்னுக்கு பிறனான பதிலை சொல்லி அவர்கள் தொடர்ந்து குழப்பமடைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ஊழியர்களையும் மடக்கி பிடித்து தொடர்ந்து காவல் நிலையத்தில் அந்த அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையிலே இவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பாக புரசைவாக்கும் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுடைய ஊழியர்கள் என்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. 3 ஊழியர்கள் சேர்ந்து இந்த 4 கோடி ரூபாய் பணத்தை தென் மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்து தெரிய வந்தது. அதே நேரத்தில் இந்த 3 பேரும் அந்த ஹோட்டலிலே வேலை செய்யக்கூடியவர்கள் என்பது மட்டுமில்லாமல் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அந்த ஹோட்டல் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவருடைய ஹோட்டலிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த 4 கோடி ரூபாய் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய தேர்தல் செலவுக்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய நயினார் நாகேந்திரன் தன்னுடைய தேர்தல் செலவுக்காக சென்னையிலிருந்து பணத்தை கொண்டு வந்தாரா என்று கேள்விகள் எழுந்து வரக்கூடிய நிலையிலே அது தொடர்பான தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. 4 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.